இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல வந்து என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். சோ நம்ம என்னடா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா இதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. தினமும் எண்ணெய் வச்சு பின்னி 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 முடிய வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க எங்க அம்மா வந்து என்ன ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. நிஜமாவே எங்களுக்கு ஒரு அப்பா இல்லைன்ற ஒரு குறையே இருந்திருக்காது. என்னையும் சரி எங்க அண்ணனையும் சரி மெமரியான போட்டோ. வணக்கம், வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல வந்து என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். சோ நம்ம என்னடா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து என்ன பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. சோ அந்த போட்டோஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க போட்டோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குட்டி வயசுல இருந்து போலாம், அதாவது எனக்கு பிறந்த குழந்தை போட்டோ எடுக்க மறந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்திருக்கேன், நல்லா அது தேவைப்படல அப்படின்னு விட்டாங்க. சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வயசுல எடுத்த போட்டோ நினைக்கிறேன். இது வந்து சின்ன வயசுல எங்க அம்மா வந்து ஊருக்கு கூட்டு போவாங்க, அவங்களோட ஊருக்கு. அப்ப வந்து எங்க பெரியமாவும் அவங்க ஊர்ல இருந்து இங்க வருவாங்க. நாங்களாம் ஆனுவல் டே, அதாவது ஆனுவல் லீவ் வரும்ல, அப்போ வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் ட்ரெஸ் பண்ணி இந்த போட்டோ ஸ்டுடியோல போய் போட்டோ எடுப்போம். ஸோ அப்ப எடுத்த போட்டோ தான் இது. எல்லா ட்ரெஸ் எல்லாம் மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. பிங்க் கலரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த மண்டை மேலே இருக்க கொண்டையில் அந்த ஏதோ போட்டிருக்காங்க ஜிகு ஜிகுன்னு. இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு செருப்பை பாருங்கள், இருக்கிறதுலே கேவலமாக ஏதோ செருப்பு எடுத்து போட்டுட்ருக்கேன். எதுக்கு இந்த செருப்பு போட்டிருக்கேன்னு எனக்கும் தெரில. மற்ற எல்லோரும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்காங்க, நம்ம மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மெமரி. எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதில் எல்லோரும் எங்கள் அண்ணன், என் தம்பி, என்னோட தங்கச்சி, பெரியம்மா, எங்கள் அம்மா. எங்கள் அம்மா இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டோம்ல. ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேனா ஃபஸ்ட்டு நான் இருப்பேன். ஸ்கூல் உள்ள கிளாஸ் ரூமில் இருக்கணும் இல்லையோ, ஸ்போர்ட்ஸு ஆனுவல் டே இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறின காஸ்ட்யூம். அதாவது ஃபஸ்ட்டு ஆனுவல் டே ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு விளக்குலாம் வச்சுட்டு ஏற்றிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனை தொடங்குவாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொல்லுவாங்க, என்னது இது? வெல்கம் கேர்ள்ஸ். அந்த வெல்கம் கேர்ள் நான் தான். நான் படித்தது வந்து அது ஒரு மலையாள ஸ்கூலு. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த விளக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அந்த மலையாளி மாதிரியே இருக்கும். அதில் இன்னொரு வருஷன் ஓமன குட்டி மாதிரி ரெடி பண்ணி அமிச்சாங்க. இது ஏதோ ஒரு சாங்கு, என்ன சாங்குன்னு தெரியலையே, ஏதோ ஒரு மலையாள சாங் தான் ஆடினேன். இது வந்து ஈஸி காஸ்ட்யூம். காஸ்ட்யூம்க்குலாம் பெரிய ரிஸ்கே கிடையாது. தாத்தாவோட அப்பாவோட வேஸ்ட் எடுத்து அடையே கட்டிட்டு ஏதாவது காசு மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்களா, அப்போ வெறும் பூ தான். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, பூலே வந்து மாலை, அதுக்கப்புறம் கம்மல், கையில் வளையல் எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயுமே ரொம்ப அழகாக இன்னசெண்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த மூஞ்சி மாதிரியே தானே இருக்கு. இது வந்து ஒரு பஞ்சாபி சாங்க்கு டான்ஸ் ஆடும் போது எடுத்தது. ஃபுல்லாக பாருங்கள் அந்த பஞ்சாபி கெட்டப்பு. அந்த ஸ்கூலில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, ஆனுவல் டேனா ரொம்ப பயங்கர சிறப்பாக கொண்டாடுவாங்க. காஸ்ட்யூமு இதெல்லாமே வந்து அப்போவே வந்து சினிமா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அப்போவே தோணிருக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆவேன்னு. இதில் குரூப் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு பிரமோத், நித்யா, மோனிகா, குமரேசன், அதுக்கப்புறம் 2-3 பேர் மறந்து போயிட்டேன். இவங்க எல்லோரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களை பார்க்கணும் போல இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த டைமில் வந்து இந்த சாங் ஜெமினி படம் அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஓ போடு ஓ போடு அந்த சாங்கு ஆடினது. இந்த ஃபோட்டோ ஜூமில் பாருங்களேன், கருணு கொடூரமாக இருக்கேன். அப்பயத்துலேருந்து எனக்கு இந்த டான்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது மாரியம்மா மாரியம்மா சாங்கம்மா. சாரி, எனக்கு தெரியாது. சாமி பாட்டு, ஒரு பஞ்சாபி சாங்கு, ஒரு மலையாள சாங்கு, ஒரு குத்து சாங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவோஷனல் சாங்கும் ஆடணும்ல. ஸோ நான் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு. யார் நீயா? அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். நெக்ஸ்ட்டு குழந்தையிலேருந்து டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது நானே வீட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணது. இப்போலாம் வந்து ப்ராப்பராக ஸ்டுடியோவிலலாம் எடுப்போம், மேக்கப்லாம் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு. அப்போலாம் அப்படிலாம் கிடையாது, யாராவது ஒரு கேமராமேன் மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டிலே ஃபோட்டோ எடுக்கிறது. அப்படி எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். உடம்பு இரும்பாக்கிக்கடா. இது வந்து
தாவணி போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நானும் எடுக்கணும்னு சொல்லி தாவணி போட்டு கையில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, பட்டு பாவாடை எடுத்தது. என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் ஃபுல்லாக தெரியல. நிஜமாகவே அப்பத்துலேருந்து நிறைய ஹேர் இருக்கும். சின்ன வயசுலேயே பாட்டிலாம் வந்து தினமும் எண்ணெய் வச்சு பின்னி 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 முடிய வந்து பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க. நெக்ஸ்ட் வயல்வெளி இல்லை, அவங்க பின்னாடி ஒரு வயல்வெளி இருந்துச்சு. உடனே இது நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு போட்டோ எடுத்தோம். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து சரவணா ஸ்டோர் தேடி இறங்கி ஏறி 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 எடுப்பாங்க. ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு பண்ண முடியாததெல்லாம் எனக்கு பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்னை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. நிஜமாகவே எங்களுக்கு ஒரு அப்பா இல்லைன்ற ஒரு குறையே இருந்திருக்காது. என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி ரொம்ப நல்லா அவங்களால என்ன முடியுமோ அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நன்றி எங்கள் அம்மாவே. அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஃபோட்டோ வந்து எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது ரொம்ப எனக்கு மெமரியான ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து டான்ஸு இந்த மீடியா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போனேன்ல, ஸோ அந்த டைமில் சில பல ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதில் அவங்க கிட்டே காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டிவி ஃபீல்டுக்கு மீடியா ஃபீல்டுக்கு வரும்போது ஒரு டான்ஸ் காம்படிஷனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போக தெரியாது, போய் அங்கே கற்றுக்கிட்டாங்களாம் போய் ஆடுற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. அதனால் வீட்டிலே சாங் போட்டு ஆடி பிராக்டிஸ் பண்ணி அப்படியே போய் ஸ்டேஜில் ஆடுவேன். அங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். ஸோ அப்படி ஏதோ ஆடும் போது யாரோ எங்க அண்ணனோ யாரோ எடுத்திருக்காப்ல. அப்பெல்லாம் ட்ராக்கு டிஷர்ட்லாம் கிடையாது, நைட்டி தான் ட்ரெஸ். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ராம்ஜி மாஸ்டரோட எடுத்த போட்டோ. ஏதோ ஒரு ஃபோக் ரவுண்டு அப்போ எடுத்தது. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரே பாராட்டு மழை, பயங்கரமாக சூப்பர் ஆடினீங்க அப்படி ஆடினீங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போ மாஸ்டர் வெளியே வரும்போது அவர் கூட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. சின்ன வயசு ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயா டிவிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வரும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கையில் ஃபோட்டோ இருந்தால் தான் கம்பெனிக்கெலாம் போக முடியும்னு சொன்னாங்க. அப்போது எடுத்த ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டுறேன். இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட், போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து தான் கம்பெனிக்கெலாம் வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக போவாங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டு பின்னாடி அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இது வந்து மாடல் லுக் ஒன்று கேட்டாங்க. ஸோ இதுதான் அந்த மாடல் லுக்கு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு எடுத்தது. இந்த கையில் இப்படி சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த போஸ் வந்து ரொம்ப நேரம் எனக்கு வரவே இல்லை. அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்படி வைங்க கரெக்டாக வைங்க கரெக்டாக வைங்கன்னு போஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து போஸ் வந்து வேணும் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வருது. நல்ல மெமரி. வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு போயிருக்கும் போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. நான் அவங்கக்கிட்ட வந்து தயவு செய்து இது மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டேன். யார் சமீபன்? ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே பாதியோடு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோலாம் இல்லவே இல்லை, ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லவே இல்லை. அதனால் இந்த ஃபோட்டோ பார்த்தோடனே நிறைய பேர் அப்பா நல்லா படிக்கிற பிள்ளைய வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, சீக்கிரம் இப்படி பண்ணிட்டீங்கலாம் கேட்பாங்க. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அவார்டு அந்த மாதிரி திடீர்னு பார்க்குறவங்க யாரோ, ஓ சூப்பர் உன் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கு நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு ரொம்ப நேரம் உத்துகித்து பார்த்துட்டாங்கன்னா அது என்னது தூத்துக்குடி மாவட்டம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். ஸோ இந்த இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ எனக்கு. என் பிள்ளைகிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் இதில் காமிச்சு பாரு, அம்மா இப்பெல்லாம் படித்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் பாரு, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா இது பொய்யின்னு கேட்டான். சரி ஒத்துக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு, இன்னைக்கு உங்க முன்னாடி ஒத்துக்கிட்டேன். என்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய்.